வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இது வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் ஆஃப் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சுவையான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஆடோட கால் ஒரு 6 கால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதில் எண்ணெய் விடும். ஜஸ்ட்டு அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. அதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போது 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளியெலாம் ஓரளவுக்கு மசிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மசாலானா நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே இப்போது ஆட்டுக்கால் பாயா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஆட்டுக்கால் பாயா சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1-5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. விசில் போட்டு 1-20 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போது 20 மினிட்ஸ் ஆச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப்பு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம், கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேங்காய் பாலாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப 1-15 மினிட்ஸ் குக்கரை நல்லா மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். பாயக்கொழம்பு இப்படி தான் இருக்கணும். நல்லா எண்ணெயெல்லாம் விட்டு நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. எல்லாமே நல்லா பியூட்டிஃபுல் கலரும் வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. வீடு ஃபுல்லாக நல்லா கம கமன் ஸ்மெல் வருதுங்க. இப்போ நம்ம மணக்க மணக்க ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் வந்து பரோட்டா, தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக யார் வேணால் செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் அடுத்தடுத்து உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.